வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்றான கர்ப்பப்பை இறக்கத்திற்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கர்ப்பப்பை இறக்கத்திற்கான தீர்வு முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பை இறக்கம் ஏன் ஏற்படுதுன்ற சில காரணத்தை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை இறக்கமானது அவங்களுடைய பிரசவ காலத்திற்கு பின்பு ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. கர்ப்பப்பையை சுற்றியுள்ள இடுப்பெலும்பு தசைகள் வலு இழப்பதுனால கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுது. நம்ம உடலில் அதிகப்படியான வெப்பத்தால் மலசிக்கல் உண்டாகும் போதும் கர்ப்பப்பை இறக்கம் உண்டாகுதுன்னு சொல்லப்படுது. அதிகப்படியான வாய்வு கல்லீரலில் ஏற்படும் பலவீனத்தினாலையும் கருப்பை இறக்கம் ஏற்படுது. அதிகப்படியான உடல் பருமனும் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. நம்ம வயிற்றில் உள்ள கொழுப்புகளோட அழுத்தத்தினாலையும் கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. தொடர்ச்சியான இருமல், ஆஸ்துமா, உள் வயிற்றில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அதிகரிக்கும் போது கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுது. இன்னும் அதிகப்படியான வேலை செய்வதனாலையும் அதிகப்படியான கடுமையான எடை அதாவது வெயிட் தூக்குவதனாலையும் கடுமையான உடற்பயிற்சியை செய்வதனாலையும் கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படும். கர்ப்பப்பை சுற்றியுள்ள தசைகளும் நரம்புகளும் பலவீனமாவதனாலையும் கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுகிறது. கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுவதால் வரக்கூடிய சில அறிகுறிகளை இப்போ தெரிஞ்சுக்கலாம். இடுப்பு வலி, அதிகப்படியான வெள்ளைப்போக்கு, அடிக்கடி சிறுநீர் வெளியேறுவது, இருமும் போதும் தும்மும் போதும் சிறுநீர் வெளிவருவது, கர்ப்பப்பையில் பலவீனமாக ஏற்படுவது, இன்னும் பல அறிகுறிகள் கர்ப்பப்பை இறக்கத்தினால் ஏற்படும். இப்போ இந்த கர்ப்பப்பை இறக்கத்தை குணப்படுத்தக்கூடிய தீர்வு முறையை இப்போ பார்க்கலாம். இந்த விதமான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால், சிறு வயது பெண்களாக இருந்தால் இப்போவே இதை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிற்காலத்தில் இது கர்ப்பப்பை இறக்கத்தை உண்டாக்கும். கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுவதனால கர்ப்பப்பை பலவீனமாகி கருத்தரிப்பு பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்தும்னு சொல்லப்படுது. கர்ப்பப்பை இறக்கத்தை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறையை இப்போ பார்க்கலாம். இந்த மருத்துவ குறிப்பு மிகவும் எளிமையானது. இதற்கு தேவையான பொருள் வீட்டிற்கு சமையலுக்கு பயன்படுத்தும் புளி, மஞ்சள், கரிசலாங்கண்ணி இலை, இதை கொற்றாலை கரப்பன்னும் சொல்லுவாங்க. இந்த மருத்துவ முறையை ரெண்டு வகையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதலாவது வகை என்னன்னு பார்க்கலாம். கொட்டை நீக்கின பழைய புளியாக ரெண்டு நெல்லிக்காய் அளவாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை கிடச்சா அதையும் நல்லா அரைச்சி ரெண்டு நெல்லிக்காய் அளவாக எடுத்துக்கோங்க. இதை ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று கலந்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் கிடைக்கிற விழுதை சம அளவாக பிரித்து ஒரு நாளைக்கு இரு வேளையாக காலையில் ஒரு வேளையும் மாலையில் ஒரு வேளையும் உணவுக்கு பின்னாடி சாப்பிட்டு வாங்க. இந்த முறையை 15-20 நாட்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வாங்க. பின் தேவைப்பட்டால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரலாம். இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு ஆறின நீராக கூட நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இந்த மருந்தை சாப்பிட்ட 1 மணி நேரத்திற்கு வேறு எந்த ஆகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணாம். பின்பு நீங்கள் எதனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த முறையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், வெட்டை, உடல் உஷ்ணம், குடல் புண், வாய்ப்புண், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகள், கர்ப்பப்பை புண், வெள்ளைப்படுதனால் ஏற்படக்கூடிய அரிப்பு, துர்நாற்றம், இன்னும் பல உபாதைகளை இது குணப்படுத்தும். அதிகமான வெயிட் தூக்குவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது.
இன்னும் உணவுகள விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்த கேரட், பப்பாளி பழம், மாம்பழம், கீரைகள், பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இன்னும் விட்டமின் ஏ நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிட்டு வாங்க. கர்ப்பம் தரித்த பெண்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இப்போ இந்த மருத்துவ முறையை இன்னொரு வகையாக எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். அதே கொட்டை நீக்கின பழைய புளியாக 2 நெல்லிக்காய் அளவாக 2 உருண்டை எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலை கிடைக்காதவங்க பொற்றாலை கரப்பான் இலை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த பொற்றாலை கரப்பான் பொடி 4 ஸ்பூன் அளவாக எடுத்துக்கோங்க. புளியையும் பொடியையும் ஒன்றோடு ஒன்று கலந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 2 மருந்தும் நல்லா கலக்கிறது ரொம்ப முக்கியம். நான் முன்ன சொன்ன முறையிலையும் 2 நல்லா சம அளவாக எடுத்து அரைச்சி அந்த விழுதை 2 பாதியாக எடுத்து பயன்படுத்தணும். இதுலேயும் அதே முறையாக 2 நல்லா ஒன்றோடு ஒன்றா அரைச்சி அதில் பாதி விழுதை காலை ஒரு வேளையும் மாலை ஒரு வேளையும் இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் காய்ச்சின வெந்நீரை நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு முறையை பார்க்கலாம். குமரி லேகியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த குமரி லேகியத்தை வயதுக்கு தகுந்தாற் போல் அரை ஸ்பூன் அளவிலிருந்து 1 ஸ்பூன் அளவாக, அதாவது சிறு நெல்லிக்காய் அளவிலிருந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, வயதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அளவு முறையை குறைச்சி கூட்டி சாப்பிட்டு வரலாம். இந்த லேகியத்தை உணவுக்கு பின்னாடி 1 நாளைக்கு 2 வேளையாக சாப்பிட்டு வாங்க. இந்த லேகியத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் காய்ச்சின வெந்நீர் ஆறியது சிறிது நீங்கள் சாப்பிட்டு வரலாம். லேகியத்தை சாப்பிட்ட 1 மணி நேரத்திற்கு எந்த ஒரு ஆகாரத்தையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இந்த லேகியத்தை 30 நாட்கள்லேருந்து 40 நாட்கள் 1 நாளைக்கு 2 வேளையாக நீங்கள் சாப்பிட்டு வர கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் முக்கியமான கர்ப்பப்பை இறக்கமும் குணமாகி வரும். மேலும் பல மருத்துவ தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.